அனைவருக்கும் வணக்கம். இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ்க்கான லைஃப் சர்டிஃபிகேட் மைக்ரோ ஏடிஎம்ல எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா, ஆதார் நம்பர், பிபிஓ நம்பர், மொபைல் ஃபோன் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர். மைக்ரோ ஏடிஎம்ல லாகின் பண்ணோடனே இந்த சைட் மெனுவில் போயிட்டு டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் ஜென்ரேட் லைஃப் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிங்கன்னா பென்ஷனரோட மொபைல் நம்பர் கேட்கும். என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் வந்து பென்ஷனோட நேம் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் வந்து கண்டினியூ கொடுத்துட்டு கேஷ் கலெக்டடான்னு கேட்கும். எஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஜீவன் பிரமாண் ஆப்புக்குள்ளே போயிடும். இதில் வந்து நீங்கள் என்ன பயோமெட்ரிக் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பயோமெட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மந்த்ரானா மந்த்ரா, ஸ்டார்டெக்னா ஸ்டார்டெக் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ரேட்டர் அத்தன்டிகேஷன். இது வந்து ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்க இல்லாட்டி புது பயோமெட்ரிக் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா மட்டும் ஆப்ரேட்டர் அத்தன்டிகேஷன் ஒர்க் பண்ணணும். இல்லாட்டி டைரெக்டாக பென்ஷனர் அத்தன்டிகேஷனுக்குள்ளே போயிடலாம். ஆப்ரேட்டர் அத்தன்டிகேஷனில் என்ன பண்ணுன்னா, உங்களோட ஆதார், மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஸோ சப்மிட் கொடுத்துட்டு உங்களோட பேர் அதில் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இது ஒன் டைம் ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட்டு பென்ஷனர் அத்தன்டிகேஷனுக்குள்ளே பென்ஷனரோட ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. பென்ஷனருக்கு ஒரு ஓடிபி வரும், அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் பென்ஷனரோட நேம் அஸ்பர் ஆதார் கொடுத்துருங்க. டைப் ஆஃப் பென்ஷனில் வந்து அவங்களோட ஓன் பென்ஷனாக சர்வீஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி யாராவது வாங்குறாங்கன்னா ஃபேமிலி பென்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. சாங்ஷனிங் அத்தாரிட்டியில் ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணணும். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிஸ்பர்சிங் ஏஜென்சி, அதில் வந்து தமிழ்நாடு ட்ரெஷரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சப் ட்ரெஷரி ஆர் ட்ரெஷரியில் வந்து அவங்க என்ன ட்ரெஷரியில் வாங்குறாங்க அப்படின்றத கேட்டு போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சப் ட்ரெஷரினா எஸ்டின்னு இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரினா டிடின்னு இருக்கும், கேட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட பிபிஓ நம்பர் கரெக்டாக கேட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. எந்த பேங்க்கில் பென்ஷன் வாங்குறாங்களோ அந்த பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரீஎம்ப்ளாய்டு, ரீமேரேஜ் ரெண்டுமே நோனோன்னு கொடுத்துட்டு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணோடனே இந்த மாதிரி அவங்களோட ஃபோட்டோவோட பிரமாண ஐடி ஜென்ரேட் ஆகும். இதில் ஓகேன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிக் மார்க் போட்டு டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் ஜென்ரேட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். இதில் மேலே ஹோம் பட்டனோ இல்லை கோ டு ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மைக்ரோ ஏடிஎம்ல கேஷ் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதில் நீங்கள் சக்ஸஸ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும்னா டிஎல்சி என்குவரியில் பென்ஷனரோட மொபைல் நம்பர் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பென்ஷனர் வந்து அவங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்த லிங்க்கை கிளிக் பண்ணியோ இல்லை ஜீவன் பிரமாண் வெப்சைட்குள்ளே போயிட்டு பிரமாண ஐடி கொடுத்து லைஃப் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ.